ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இனி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதி முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை அல்லது இரகசிய வருகை. இதற்காக இந்த நாட்களில் சபை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாளுக்காக அன்றைக்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் வருகை ஆவலோடு எதிர்பார்த்தவராக அந்த நாளுக்காக சர்வ சிருஷ்டியும் கர்ப்பவேதனைப்பட்டு ஆவலோடு காத்திருக்கிறது என்று சொன்னார். இப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை குறித்த பல காரியங்களை உங்களுக்கு சிறிய தொகுப்புகளாக உங்களுக்கு நாங்கள் வழங்க விரும்புகிறோம். இப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை முதல் நூற்றாண்டு சபையிலேயே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அன்றைக்கே இருந்த தேவ பிள்ளைகள் ஒருவரையொருவர் வாழ்த்தும் பொழுது மாரநாதா, அதாவது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி வாழ்த்தினார்கள். ஆனால் இப்பொழுது 21வது நூற்றாண்டிலே நாம் இருக்கிறோம். இன்னமும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கவில்லை. காரணம் என்ன? அதை இப்பொழுது இந்த முதல் வீடியோவிலே உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து அவர் தாமதம் செய்யவில்லை. அப்படியானால் அவரை தாமதிக்க செய்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 பேதுரு 3 முழுவதுமே கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்த காரியங்கள். இதிலே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3வது வசனத்திலிருந்து, 1வது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை ஏன் சம்பவிக்கவில்லை? அவர் வருவார் வருவார் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் இன்னும் வரவில்லை என்று சொல்லி சில பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களில் எழும்பி கிறிஸ்துவின் வருகை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள் என்று பேதுரு இந்த இடத்தில் ஒரு வெளிப்பாட்டோடு இந்த காரியத்தை எழுதுகிறார். இப்பொழுது நமக்கு இதற்கான பதில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் இன்னும் வரவில்லை? முதல் நூற்றாண்டிலே எதிர்பார்க்கப்பட்ட அவருடைய வருகை 21வது நூற்றாண்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் ஏன் இன்னும் சம்பவிக்கவில்லை? இதன் வரிசையிலே நான் உங்களுக்கு இனி அவர் வருவதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நம்ம பின்பு அடுத்த வீடியோக்களிலே பார்ப்போம். இப்பொழுது அடிப்படை காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஏன் வரவில்லை, இதற்கு யார் காரணம் என்றால், முதல் காரியத்தை கவனிக்க வேண்டும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் என்று சொல்லிவிட்டது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் சைடில் பார்த்துட்டிங்கன்னா அவர் தாமதம் பண்ணவில்லை, அவர் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். அப்படியானால் அவரை ஒன்று தாமதிக்க வைக்கிறது. அது என்ன என்றால், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்திருக்கிறார். அப்படின்னா எல்லாரும் மனந்திரும்புவார்களா என்று கேட்பீர்களானால், எல்லாரும் மனந்திரும்ப முடியாது. காரணம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:13-14 ஆகிய 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோகத்திற்கு போகிறதான வாசல் இடுக்கமானது, அதை கண்டுபிடித்து அதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் சிலர்தான். ஆனால் நரகத்திற்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். முடிவான காரியத்தை பார்க்கும் பொழுது பரலோகத்திற்கு வருகிற கூட்டம் சிறியதுதான், நரகத்திற்கு போகிற கூட்டம்தான் அதிகமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாகவே ஃபைனல் ரிசல்ட்டை சொல்லிட்டார். அப்படியானால் எல்லாரும் மனந்திரும்புவார்கள் என்கிற காரியம் சாத்தியமில்லை. இப்படி இருக்க எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற வசனத்தின் காரியம் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அது ஒரு கூட்டத்தை குறித்த ஒரு ஃபோக்கஸ். இன்றைக்கு ஆண்டவர் மனந்திரும்பும்படி எதிர்பார்க்கிறதான ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டம் இருக்கிறது. அது யார் என்பதை மாத்திரம் இந்த
வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11:25 அதற்கான பதிலை நமக்கு தருகிறது. 11:25 மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இது ஒரு ரகசியம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பவுல் ஆரம்பிக்கிறார். என்ன ரகசியம் என்றால், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு ஜனத்திற்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இங்கே இது பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு காரியம். ஏன் இந்த காரியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, அவர் செய்கிற ஒரு விண்ணப்பம், அதற்கு தான் கர்த்தரே அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10 முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அது உங்களுக்கு தெரியும். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படியானால் பவுல் தன்னுடைய ஜபங்களில் எல்லாம் அவர் ஜெபித்திருக்கிறார். அதை 10 சொல்லிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுவே என்னுடைய விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்கிறார். அப்படியானால் அவர் தொடர்ந்து நெடுநாட்களாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஜெபிக்க பார்த்தால் அந்த ஜனங்களுடைய இருதய கடினம் மாறினதாக தெரியவில்லை. அந்த ஜனங்கள் தொடர்ந்து இருதய கடினத்தோடையே இருக்கிறார்கள். இது அவருக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்திருக்கும். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, ஆனால் என் சொந்த ஜனங்கள் மீட்கப்படாமல் இருக்கிறார்களே என்று அவர் தவித்திருக்கிறார். புறஜாதி தேசங்கள், புறஜாதி ஜனங்களாக ரட்சிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு தேசத்திலும் அப்போஸ்தலர்கள் சென்று விட்டார்கள், மற்றும் பல தேவ மனுஷர்களை கர்த்தர் எழுப்பிவிட்டார். ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தர் ஏராளமான ஆத்துமாக்களை ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததியார் ஏன் இன்னும் இருதய கடினத்தோடு இருக்கிறார்கள்? இந்த கேள்வி அவர் உள்ளத்தில் இருந்ததனாலே தான் ஆண்டவர் இந்த ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். என்னவென்றால், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு ஜனத்திற்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் பவுலுக்கு இந்த ரகசியத்தை, இந்த உண்மையை அவருக்கு அவர் தெளிவுபடுத்தி விடுகிறார். நீ என்னதான் ஜெபித்தாலும் சரி, அவருடைய இருதய கடினம் இந்த காலத்தில் விலகாது, அதற்கு ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று கேட்பீர்கள் என்றால், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாக வேண்டும், அதற்கு பிறகுதான் இஸ்ரவேலுடைய இருதயம் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது 21வது நூற்றாண்டிலே நாம் இருக்கிறோம். இந்த 21வது நூற்றாண்டிலும் கூட இன்னும் அந்த ஜனங்களின் இருதய கடினம் நீங்கவில்லை. எப்படி என்று கேட்டால், இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே புலம்பலின் சுவர் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தின் ஒரு சுவர், ஒரு இடிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சுவரை அவர்கள் வைத்து கொண்டு அந்த சுவருக்கு அருகே இருந்து கொண்டு புலம்பி அழுகிறார்கள். அதுதான் புலம்பலின் சுவர், வெயிலிங் வால். அந்த சுவற்றின் அருகே இருந்து மேசியாவே வாரும், மேசியாவே வாரும் என்று சொல்லி இன்றளவும் அவர்கள் புலம்பி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மேசியாவுக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? மேசியா ஏற்கனவே 2000 முன்பதாக வந்துவிட்டார். அவர் சிலுவையில் மரித்து அவர்களுக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் தன் இரத்தத்தை சிந்தி அவர் ஜீவ பலியாக மாறிவிட்டார். ஆனால் அவர்கள் அவரை விசுவாசிக்க தவறிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அன்றைக்கே அதை சொன்னார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அன்றைக்கே அதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சரி, இப்படி இருக்கட்டும். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே இன்றளவும் அவருடைய இருதயம் கடினப்பட்டு மேசியா வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் எதிர்பார்க்கிறதான நபர் தவறான ஒரு நபராக வெளிப்பட போகிறான். அது யார் என்றால், அந்திகிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவனை மேசியா என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவன் மேசியா அல்ல, அவன் அந்திகிறிஸ்து. மேசியா ஏற்கனவே முதல் நூற்றாண்டிலேயே அவர் வந்துவிட்டார் என்கிறதை அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த புரிந்து கொண்டு அவருக்கு நேராக தங்கள் இருதயத்தை அப்பொழுதுதான் அவர்கள் திறப்பார்கள். இது எப்போ நடக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதான சம்பவம் நடந்த பின்புதான், இந்த கைவிடப்பட்டதான அந்த காலகட்டத்திலே, அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே தான் அவர்கள் இருதயம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திறக்கப்படும். எப்பொழுது
வந்ததான அந்தி கிறிஸ்து அவன் மேசியா அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட பின்புதான் இதெல்லாம் நடக்க போகிறது. அதுவரையிலும் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு தான் இருக்கும். அது இன்றளவும் இந்த வேத வசனத்தின்படி தான் அவர்களுடைய இருதயம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இனி அடுத்தது சம்பவிக்க வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை சம்பவிக்க போகிறது. எந்த சூழ்நிலையிலும் சம்பவிக்கும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. உலகம் கைவிடப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அதே நேரத்திலே அந்தி கிறிஸ்துவும் வெளிப்பட போகிறான். இவர் சபையை எடுக்க போகிறார். அவன் மீதியான கூட்டத்தை அவன் கைப்பற்ற போகிறான். அதற்கான காலம் வந்துவிட்டது. அதன் பிறகுதான் இவர்களுடைய இருதயம் திறக்கப்பட போகிறது. ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது என்கிறது யாரை குறிக்கிறது என்றால் புறஜாதி ஜனங்களை குறிக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு புறஜாதி ஜனங்களின் நடுவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தேவை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆத்தும ரட்சிப்பின் வேகத்தில் போகுமானால் அந்த எண்ணிக்கை நிறைவேறுவதற்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆகிறதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆகினாலே இன்றைய தேவை மிகப்பெரிய எழுப்புதல். எழுப்புதல்னா என்ன? இப்போ அதை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து விடுகிறேன். இது எழுப்புதல் என்றால் என்ன? முதல் நூற்றாண்டிலே பாருங்கள், பெந்தைகோஸ்து எனும் நாளிலே 120 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அன்றைக்கு பேதுரு செய்த முதல் பிரசங்கம் 3000 ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. பின்பு ஒரு அற்புதம் நடந்தது. பின்பு 4:4 அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம், பேதுரு மீண்டும் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான். அப்பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் எழுப்புதல், மாஸ் கன்வர்ஷன், திரள் திரளான ஜனங்கள் ரட்சிப்படைவது. இன்றைக்கும் இது இப்பொழுது இந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இந்த எழுப்புதல் நடக்கப் போகிறது. அதற்காக சபைகள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அதற்கான காரியங்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இந்த எழுப்புதலை எதிர்பார்த்து நாம் ஆயத்தமாக வேண்டும். அதனாலே புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும். இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலே தான் அவர் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாட்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையான நாளுக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் அதற்கு புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஒரு எழுப்புதல் தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கான ஒரு உள்ளங்கையளவு மேகத்தை கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக காண்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. சீக்கிரம் பெருமழையின் இறைச்சல் சத்தத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். ஒரு மகா பெரிய பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது. அந்த நாளுக்காக நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய எங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த எழுப்புதலை பார்க்க போகிறோம். அதிலே நாங்கள் பங்கு பெறப் போகிறோம். தேசத்தை கர்த்தர் சந்திக்க போகிறீங்க. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேற போகிறது. கர்த்தர் வெளிப்பட போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.